ஹலோ கேமா வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் நம்ம என்ன பாக்க போறோம் நான் வந்து டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் போடுறேன் அப்படின்னு பட் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அதை போட போகிறோம் ஸோ வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் தான் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து மற்றவங்கள வந்து கரெக்டாக வந்து எப்படி ஹெட்ஷாட் அடிக்க முடியும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட வந்து எப்படி வந்து உங்களை வங் உங்களையே வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் ஐக்கான் ஆல்னு அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுறோம் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாம் லைவாக இருக்கட்டும் அது உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து பெஸ்ட் பிளேஸ் ஸோ எந்த பிளேஸில் இறங்குனா நம்மளால் வந்து ட்ரெயின் பண்ண முடியும் நம்மளால் வந்து ஃபிஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த மேப்லேயே நான் வந்து காட்டுறேன் ஸோ வந்து என்னென்ன ப்ளேஸ்லலாம் உங்களால் வந்து அடிக்க முடியும் அப்படின்னு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து மெயின் வந்து கிங் ஆஃப் ஃபிஸ்ட்ஸ்னால் வந்து ஃபேக்ட்ரி தான் சொல்ல முடியும் ஏன்னா அங்கே மட்டும்தான் உங்களால் வந்து ஃபிஸ்ட்டுக்குன்னே வந்து அங்கே தான் எல்லோரும் வருவாங்க ஏன்னா அங்கே மட்டும்தான் கன் இருக்காது ஒன்றுமே வந்து இருக்காது ஒரு வேளை வந்து அங்கே வந்து போக முடியல ரொம்ப தூரத்தில் இருக்குது பிளெயின் வேறு ஏதோ டிரெக்ஷனில் போயிருச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எங்கே வேணாலும் இறங்கலாம் ஆனால் மேபி நீங்கள் வந்து கிரேவியார்ட் ட்ரை பண்ணலாம் ஏன்னா அந்த கிரேவ்யார்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூஃப் அந்த ஹவுஸ்க்கு அந்த ரூஃப் டாப் மேலே பார்த்தீங்கன்னா சில கன்ஸ் இருக்கும் ஆனால் ஒரு வேளை வந்து உங்களுக்கு கன்னு கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த இதில் நீங்கள் வந்து டாப்பில் நீங்கள் வந்து அடிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து கிளாக் டவர் ஸோ கிளாக் டவர் பார்த்திங்கன்னா வந்து அந்த மெயின் ஹவுஸ் இருக்கும் ஸோ வந்து சென்டர் ஆஃப் த கிளாக் டவர் அந்த ஒரு ஹவுஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த ஹவுஸ்க்கு நீங்கள் அதை போயிட்டீங்க அப்படின்னா அந்த மேலே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும்ல அது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ஹோல் வழியாக இறங்கினோம் அப்படின்னா வந்து மேலே வந்து ரூஃப் டாப் அந்த ஸ்டாப் ஃப்ளோரில் அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு கன்ஸ் வந்து கிடைக்காது ரொம்ப பேஸிக்கான கன்ஸ் தான் கிடைக்கும் அண்ட் நிறையா பேர் அங்கே இறங்குவாங்க ஸோ நீங்கள் வந்து மேபி வந்து அங்கே போய் நீங்கள் வந்து அடித்தாலும் அடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீக் வந்து அந்த சென்டர் ஹவுஸ் அந்த அந்த சென்டர் ஹவுஸ் இந்த சென்ஸ் அந்த மேலே அந்த ரூஃப் டாப் மாதிரி ஒன்று இருக்கும்ல ஸோ அங்கே வேணாலும் நீங்கள் வந்து இறங்கலாம் ஸோ இந்த இடத்துலலாம் தான் வந்து உங்களால் வந்து ஃபிஸ்ட்டு அடிக்க சான்ஸ் இருக்குது ஆனால் மெயினாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரி தான் நான் சொல்லுவேன் அதுதான் வந்து பெஸ்ட்டு ஸோ எப்போயுமே வந்து ஃபேக்ட்ரியை வந்து சூஸ் பண்ணுங்கள் ட்ரெயினிங்காக இருக்கட்டும் எதுக்குமே நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து லோட் அவுட் ஸோ அவுட்னா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ லோட் அவுட்னா என்னன்னா வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பவுண்டி டோக்கன் அந்த இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் வந்து அவுட் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாப்பில் கூட வந்து அவங்க வந்து அவுட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அவுட்டில் நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகணும் எதை எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்வைவலில் நீங்கள் வந்து லைக் ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபிஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்னில் தான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னா பவுண்டி டோக்கன் எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை நான் வந்து அவங்ககிட்ட கன் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நான் ஃபிஸ்ட்டில் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாண்ட் ஃபயர் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஹெல்த் கம்மி அப்படின்னா அந்த ஆப்பனன்ட்ஸ் அவங்கள யாரும் பார்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பாண்ட் ஃபயர் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஒரு வேளை வந்து அந்த டைம் முடிஞ்சிருச்சு உங்களால் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மேபி வந்து பான் ஃபயர் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவலில் என்னென்னலாம் நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து பவுண்டி டோக்கன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பான் ஃபயர் சமநாய ட்ராப் நீங்கள் மேபி எடுக்கலாம் பட் அது அவ்வளோக்கு வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியாது ஸோ மோஸ்ட்டாக வந்து சர்வைவலுக்கு இந்த ரெண்டு தான் வந்து பெஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பேசிக்கில் நீங்கள் வந்து எடுத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்மர் க்ரேட் வந்து மேபி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்கள் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து வெஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அது வந்து லைக் வெஸ்ட் லெவல் ஒன்னோ எல்லாம் இருக்காது அந்த டேமேஜ் அந்த பேசிக் வெஸ்ட் தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இது வந்து டக்குன்னே உடஞ்சிரும் பட் ஆனாலும் வந்து ஒரு சேஃப்டிக்கு அது மேபி இருக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து மேபி எடுக்கிறதுக்கு வந்து ஸ்கேன் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ எதை எதெல்லாம் நீங்க வந்து எடுக்கலாம் அப்படின்னா வந்து லைக் ஒன்று வந்து இந்த பேசிக்கில் அந்த ஆர்மக்ரேட் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேன் ஸ்கேன் எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியில் தான் இறங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேன் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஆரோமார்க் மாதிரி காட்டும் அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆரோமார்க் வந்து காட்டும் போது உங்களுக்கே தெரியும் ஸோ வந்து உங்களால் வந்து ஃபேக்ட்ரி இறங்க முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த ஸ்கேனில் தான் தெரியும் ஒரு வேளை ஸ்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆமாகரேட் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன் அந்த சப்ளை கிரேட் எடுத்துகிட்டு போகக்கூடாது மேபி வந்து அந்த இதில் வந்து மெட் கிட் கொடுப்பாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் மோஸ்ட்டாக அவங்க வந்து மெட்கிட் கிட் வந்து சப்ளை கிரேட்டில் கொடுக்க மாட்டாங்க அவங்க எது கொடுப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆமோ தான் கொடுப்பாங்க ஏதாவது லைக் ஏஆர்ஆம்ஓ அந்த மாதிரி தான் வந்து ஆமோஸ் தான் மோஸ்ட்டாக கொடுப்பாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து ஆமா கிரேட் அண்ட் ஸ்கேன் ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஈதர் பான் ஃபயர் இல்லை பவுண்டி டோக்கன் எடுங்க அப்புறம் வந்து பேசிக்கில் ஆமா கிரேட் இல்லை ஸ்கேன் எடுங்க ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பேசிக் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா வந்து காஸ்டியூம் நீங்கள் வந்து காஸ்ட்யூமில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ வந்து மெயின் இது என்னென்னா வந்து ஹெட்டு மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஷாட்டுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க ஸோ ஹெட்ஷாட்டு எய்ம் பண்ணும் போது நீங்கள் வந்து லைக் பெருசு பெருசாக வந்து அவங்க தலை மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டக்குன்னு அவங்க வந்து ஷாட் போட்டுருவாங்க அந்த மாதிரி நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் அந்த நினைக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் வந்து இந்த இது இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது கண்டிப்பாக வந்து போட்டு போனேன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் தான் அவுட் ஆவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இது இது இந்த மாதிரிலாம் வந்து ஹெட்டு நீங்கள் போட்டே போகாதீங்க ஒன்றா வந்து லைக் ஹே ஒன்றுமே போடாமல் போயிடுங்க இல்லாட்டியும் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக நீங்கள் வந்து போங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனால் ஓகே லைக் இந்த இது கூட வந்து லைக் பறந்துக்கிட்டும் இருந்துக்கிட்டும் சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த இது கூட நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சும்மா சும்மா ஷேக் ஆகிட்ருக்கு ஸோ மோஸ்ட்டாக வந்து அப்படியே இருக்கிறது நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து லைக் ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக போட்டுக்கோங்க லைக் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலிஃபெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அவுட்டு அதை நான் இப்போவே சொல்கிறேன் நீங்கள் அதை போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அவுட்டு பட் லைக் ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு ப்ரோவாக இருந்தீங்க அப்படின்னா வந்து மற்றவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே ஆனால் அந்த இதெல்லாம் வந்து உடனே எல்லாம் அவங்களால ப்ரோ ஆக முடியாது ஸோ பெஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு போய்க்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து கேரக்டர் ஸோ கேரக்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக் ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் எதை வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கிளா வச்சுருக்கணும் அதுதான் வந்து மெயின் ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபிஸ்ட்டுன்னு சொல்லும் போது கிளா தான் வந்து மூவாய் தாய் அதான் வந்து ஃபிஸ்ட்டோட கிங்குன்னே சொல்லலாம் ஸோ பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த கிளா வச்சுருக்கணும் ஒரு நீங்கள் மேபி அந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அந்த கேரக்டரோட ஸ்கில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட போதும் ஓகேவா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கிளா வந்து யூஸ் பண்ணணும் ஸோ ஒரு வேளை உங்கள்கிட்ட அந்த அலோக் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேபி வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஹெல்த் இல்லாட்டி கூட வந்து அந்த ரிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ மேபி வந்து அலோக் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அ சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஒரு வேளை இல்லை அப்படின்னா அந்த கிளா எடுத்து போகலாம் ஆனால் க்ளா வந்து கன்ஃபார்மாக வச்சுருக்கணும் அலோக் வந்து ஆப்ஷனல் வேணும்னா இல்லாட்டி வேண்டாம் அந்த மாதிரி தான் அப்புறம் ஒரு வேளை நீங்கள் வந்து லைக் மற்றவங்க என்ன அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கேரக்டர் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அது என்னென்னா வந்து உல்ஃப்ரா ஸோ உல்ஃப்ரா பார்த்திங்கன்னா வந்து உடனே வந்து ஹெட்ஷாட் வந்து மோஸ்ட்டாக எடுக்க மாட்டாங்க ஒரு வேளை அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு ஹெட்ச் ஷாட்டாக இருந்தால் மேபி நீங்கள் அவுட் ஆகலாம் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த மாதிரிலாம் இருந்துச்சா நீங்கள் அவுட் ஆக மாட்டிங்க ஏன்னா அந்த ஹெட்ச் உல்ஃப்ராக்கு அந்த எபிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உல்ஃப்ரா எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அது வந்து ஒரு ஷாட்டுக்கு வந்து தாங்கும் நெக்ஸ்ட்டு ஷாட்டில் நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க லைக் ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் வந்து உல்ஃப்ரா அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்து உல்ஃப்ரா எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை கண்டிப்பாக வந்து இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் ஆனால் வந்து க்ளா வந்து லைக் காயின்ஸ் கொடுத்தே வாங்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கிளா வந்து கண்டிப்பாக வேணும் ஒரு வேளை உள்ஃப்ராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அலோக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் அது ரெண்டையும் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் ட்ரிக் கேரக்டர் ஓகேவா இப்போ வந்து ஃபிஃப்த் ட்ரிக் என்ன அப்படின்னா வந்து கர்சர் ஆன் ஹெட் ஸோ இப்போ வந்து கர்சர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு நான் வந்து ட்ரெய்னிங்கே நான் வந்து உங்களுக்கு வந்து போய் காட்டுறேன் ஸோ அந்த இது வந்து ஒரு டெக்காய் கிரனேட் நான் வந்து எடுத்து உங்களுக்கு எப்படி வந்து ஹெட்ஷாட் போடணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் கிரானைட் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கோம் ஆனால் வந்து லைக் லேர்னிங்க்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த இது சொல்லித்தரேன் ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே வந்து லைக் ஃபேக்ட்ரி ரூஃப் டாப்லேயே இறங்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அங்கே இறங்கி தான் வந்து உங்களால் வந்து ட்ரெயின் பண்ண முடியும் அவுட் ஆகுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அங்கே தான் ட்ரெயின் பண்ண முடியும் இது திடீர்னு யார் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஓகே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே தான் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவோம் ஆனால் ஃபர்ஸ்டே வந்து ரேங்க்டுக்கு வந்து போகாதீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபிஸ்ட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் நான் ரேங்க்கு போகிறேன் நான் வந்து என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ளாஸிக்கே போங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெயின்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேங்க் போய்க்கோங்க ஸோ இப்போதைக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து டெக்காய் கிரனேட் மட்டும் நான் வந்து எடுத்துக்காட்டுறேன் ஓகே இது இங்கே இல்லை ஸோ ஓகே ஒன் மினிட் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் இருக்குது டெக்காய் கிரனேட் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போதிக்கு வந்து இங்கே ஒன்று போடுறேன் இங்கே ஒன்று போடுறேன் அப்புறம் இங்கே ஒன்று போடுறேன் ஓகேவா ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து கேர்சர் ஸோ வந்து கேர்சர்னால் என்னென்ன உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுதான் வந்து கேர்சர் ஸோ இது நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இதுக்கு வந்து லைக் உங்கள் ஹேண்ட் வந்து எந்த இதில் போதோ வந்து இங்கே பாருங்கள் இப்போ வந்து கேர்சர் நான் எங்கே வச்சுருக்கேன் ஆனால் அடிக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபிஸ்ட்டு நீங்கள் வந்து அங்கே படணும் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களால் அடிக்க முடியாது ஸோ நீங்கள் இதை வச்சா தான் வந்து கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் ஹெட்ஷாட் வரும் ஸோ நீங்கள் வந்து ஃபிஸ்ட்டுக்காக வந்து நான் வந்து எய்ம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா வந்து ரியல் லைஃப்பில் ஓகே ஆனால் கேமில் உங்களால் அதை பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து லைக் கேர்சர் வந்து ஹெட்டில் இருந்தால் தான் உங்களால் வந்து அடிக்க முடியும் ஸோ இப்படி இருந்துட்டு இப்படின்னா வந்து லைக் ஓகே பட் கரெக்டான வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹெட்ஷாட் வந்து வராது ஸோ பார்த்தீங்கன்னா அது ஓடிட்ருக்கான டக்குன்னு இப்படி நீங்கள் வந்து அடிக்கணும் லைக் நீங்கள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக வந்து ஆப்பனன்ஸ் அடிச்சிருவாங்க ஒருவேளை வந்து அந்த ஆப்பனண்ட் வந்து ரொம்ப ப்ரோவாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே உட்காந்துட்டு பாடியில் பட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வந்து கீழே வந்து ஃபுல்லாக அடிச்சு விட்ருணும் அப்புறம் மூவிங்லேயே இருங்க அதுவும் வந்து சைடில் மட்டும் மூவ் பண்ணால் பற்றாது லைக் பின்னாடியும் முன்னாடியும் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டே இருங்க அவங்கள ஒரு தடவை அடிச்சுட்டு பின்னாடி வந்துடுங்க அப்புறம் திரும்ப இன்னொரு தடவை அடிச்சுட்டு பின்னாடி வந்துடுங்க ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னாலே வந்து அவுட் ஆயிடுவாங்க ஸோ நான் வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறது அதுதான் ஸோ நீங்களும் வந்து லைக் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வந்து அப்பப்போ நீங்கள் வந்து அந்த டெக்காய் கிரனைடே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியில் இறங்கலாம் ஏன்னா அந்த ட்ரைனிங்கில் வந்து மோஸ்ட்டாக எல்லோருமே அந்த கன்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரூஃப்டாப்பில் இறங்கி இது பண்ணால்தான் அதுதான் வந்து பர்ஃபெக்ட் ட்ரைனிங் ஸோ அங்கே இறங்கி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹெட்சாட் அடிக்க முடியும் ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலேயோ செகண்ட் ட்ரைலேயோ வரக்கூடிய இது இல்லை ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் ஏன்னா நானே வந்து லைக் கொஞ்சம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து எனக்கு வந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் ஓகே நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க நீங்கள் அடிப்பீங்களா அப்படின்னு ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ காட்டுறேன் ஸோ அந்த இது நீங்கள் வந்து பாருங்கள் ஓகே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து அந்த ஹெட்ஷார்ட் வந்து நான் வந்து இல்லை ஓட ஓட நான் அடிச்சிருப்பேன் ஸோ வந்து நான் அடிக்கும் போதே உங்களால் அடிக்க முடியாத நான் வந்து உங்கள் மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் வந்து அடிச்சு பாருங்கள் உங்களாலேயும் வந்து முடியும் இது வந்து முடியாததெல்லாம் இல்லை இது வந்து சிம்பிள் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இது வந்துடும் ஸோ நீங்கள் வந்து இது ஃபுல்லாக வந்து உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கணும் எப்படியும் அவங்க தான் போகிறாங்க நம்ம எதுக்கு போயிட்டே அப்படின்லாம் இருக்கக்கூடாது எப்பவுமே வந்து ட்ரை பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து லைக் ஒருவேளை வந்து இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இதாக இல்லை அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு செம கில்ஸ் போட்டிருப்பேன் ஸோ அந்த இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபெஸ்ட்டு தான் ஸோ அந்த இது வந்து ஒரே மேட்சில் கூட வந்து நாலு கில்லுலாம் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அந்த இதெல்லாம் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்கில் இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வேணாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் ஓகே இவங்க வந்து இவ்வளோ அடிச்சிருக்காங்க ஸோ நம்மளால அடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கும் வந்து உங்கள் மேலே வந்து ஃபெய்த் வரும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த பெல் ஐக்கான் ஆல்ன்னு கொடுத்துருங்க அப்போ நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லைவாக இருக்கட்டும் அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஓகே காய்ஸ் பாய் பாய் தேங்க்யூ இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்